Welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty moment. இப்போ வரும் வாரத்துக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் அதாவது ஃப்ரைடேயோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட நிஃப்டி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,413 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 19,493, ஹை பார்த்திங்கன்னா 19,595, லோ பார்த்திங்கன்னா 19,433, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 19,564 முடிஞ்சது. 19,564 நிஃப்டி முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீக்லி க்ளோசிங் 150 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு வீக்லி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டில் இருந்து கடைசியாக நேற்று அதாவது ஃப்ரைடே நேற்றுன்றதை முந்தா நேற்று ஃப்ரைடே தான் பார்த்திங்கன்னா அந்த 19,510 லெவலை வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹையான 19,595 வரைக்கும் போயிட்டு முடிஞ்சது. 19,564 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நம்ம சேனலில் எப்பயுமே டெய்லி பார்த்திங்கன்னா நிஃப்டி ப்ரிடிக்ஷன், பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன், இன்ட்ராடே லெவல்ஸ் போடுவேன். அதே மாதிரி எவ்ரி மண்டே வந்து ஃபின் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வந்து எக்ஸ்பைரி லெவல்ஸ் போடுவேன். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்க வரவங்களுக்காக நான் இதை ஒரு தடவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. பட் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. சப்போர்ட்டுன்றது பார்த்திங்கன்னா நல்லா மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இறக்குன்றதை நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய இறக்கம் வந்து இப்போதைக்கு நியூஸ்க்கு இல்லை, இப்போதைக்கு இறக்குற மாதிரி தெரியல. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து வீக்லி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நிஃப்டியில் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மெயின்லி ஃபார் யாருக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க, ஃப்யூச்சர் லெவலில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு பெட்டராக இருக்கும். மற்றவங்க மேக்ஸிமம் வந்து நான் டெய்லி போடுற நிஃப்டி ப்ரிடிக்ஷன் இன்ட்ராடே லெவல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். அது டெய்லி வைஸ் கண்ணு கொடுக்குறது, இது வீக்லி பிளானுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? ஏன்னா தெளிவுபடுத்தின அப்புறம் இது பார்த்துட்டு அது வரல, அதை பார்த்துட்டு இது வரலன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நிஃப்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்னென்னு பார்த்திங்கனா அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த 19,400 லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த லெவல், ஓகேங்களா, இந்த இடம், இந்த ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்தது. ஓகேங்களா, இந்த 19,400 இந்த லெவல்லேருந்து தான் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த வீக் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்தது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இன்னும் வரும் நாட்களில் 19,400 வீக்லி வைஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடம், இந்த கேண்டிலோட பாட்டம் அஸ் வெல் அஸ் அந்த க்ரீன் கேண்டிலோட அப்பர் ரெண்டு 300 வரைக்கும் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் வந்து லாஸ்ட் 10 டேஸோட லோ பார்த்திங்கன்னா, அதாவது 7ஆம் தேதி வந்து கடைசியாக வந்த லோ, 7ஆம் தேதி அதாவது ஜூலை 7 வந்த கடைசி லோவே பார்த்திங்கன்னா 17,300 அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி அங்கேருந்து ஒரு இறக்கத்தை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு இதுதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 19,400 அஸ் வெல்அஸ் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 19,300 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் இப்போ பின் பண்ணி கொடுத்துறேன். இந்த வாரத்திற்கான சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 19,400 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 19,300 இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த 19,300 வரைக்கும் இறங்கும் பட்சத்தில் இறங்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து ரிவர்சல் எடுத்துக்கிட்டே தான் அந்த கீழே இறங்கினாலும் பவுன்ஸ் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதே நேரத்தில் இப்போ சப்போர்ட் ஒன்று சப்போர்ட் டூ பார்த்தாச்சு. ரெசிஸ்டண்ட் நிஃப்டியை பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து பார்க்குறது. ஓகேங்களா,
நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மேலே போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 19,700 லெவல்ஸில் இருக்குது. ஓகேங்களா, இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் அதாவது இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி வேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 19,700. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 19,800 வரைக்கும். நம்மளோட லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 19,700 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆல்மோஸ்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த வாரம் 19,600 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 19,700 வந்து வரும் வாரமும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 19,800 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 வீக்லி வைஸில் பார்த்திங்கன்னா 19,700 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 19,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் வீக்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க அதாவது ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 19,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 19,300 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் வந்து நான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் கீழே இறங்குச்சுன்னா 19,300 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்பர் சைடு வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 19,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது இல்லாமல் நான் ஏழியராக வந்து நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டேன், பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.